வணக்கம். நான் உங்க வாசன் டிடிஎஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, நம்ம கணேஷ்னா வீட்டுல இருக்கோம். அண்ட் வந்து எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து பாருனா, ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். எதுக்காக போக போறோம் அப்படின்னு சொல்லி வந்து பாருனா, புதுசா ஒரு பைக் எடுத்துட்டு வர போறேங்க. ஸோ வந்து அது வந்து பண்ணால் பிஎம்டபிள்யூல ஒரு மாடல் பைக். அது என்ன பைக்குன்னா நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். அண்ட் வந்து பாருங்க, இங்கே என்ன வசதி பண்ணுற கணேஷ்னா வீட்டிலன்னா, ஆக்சுவலி சென்னை வந்ததுலேருந்தே நான் கணேஷ்னா வீட்லேயே வந்து செட்டில் ஆகிட்டேன். ஏன் வந்து பண்ணால், இந்த வீட்டில் வந்து இவ்வளோ பெரிய ஹால் இருக்கு இல்லைங்க. ஸோ வந்து இந்த ஹால் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. எதனாலனா, நம்ம படம் அடிக்க போகிறோம்ல, ஸோ அந்த ஆக்டிங் கிளாஸ்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்பேசியஸாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் சரி, அண்ணன் வீட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமே. பல பழம் ஆகிட்டாங்க, ஜூஸு பால் பழம்லாம் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இல்லையே, கொஞ்சம் பல பழம் அதெல்லாம் கொடுக்கலையே. என்னைக்காவது ஒரு நாள் கொடுத்து இப்படிலாம் சொல்கிறீங்களா நீங்கள்? இது கூட பரவாயில்ல, இதுக்கு மேலதான் வச்சுட்டாங்க. இந்த வேலையை செஞ்சது வேற இல்லை, வேற யாரும் இல்ல, நம்ம யாஸ்மின் அக்கா தான். அப்புறம் தெய்வமே, என்னைய பார்த்து பயந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒழிச்சு வைக்காதீங்க, நானே வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பண்ண ஒரு பெரிய பேக் ஃபுல்லா ஆமா பேக் ஃபுல்லா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். அப்பவும் வந்து பண்ணா ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மிச்சத்தெல்லாம் வந்து பண்ணால் நான் மோட்டர் வாக்கிங்லாம் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனல் கிட்ட புதுசாக வந்துருந்தேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. ஓகே, டீட்டெயில் வாங்க, வண்டி எடுத்து பார்க்கறேன் வீட்டில். சரி, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு காலைல கரெக்டாக 5 மணிக்கு வந்து கதவு தட்டுவேன், திறந்துருங்க. ஓகேவா? ஓகே, நான் பை, லவ் யூ ஸோ மச். டே செல்லும் வா, உட்காரு, புழைச்சலும். ஸோ வந்து இவங்க, இந்த தம்பி யாருன்னு வந்து பண்ணால், நம்மளோட ஐயர் தம்பியோட ஃப்ரெண்டு, நம்மளோட டிடிஎஃப் தாங்க. அதுவும் இல்லாமல் செல்லும் போகலாம், கூகுள் மேப் போட்டுக்கோயா. இப்போ நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம்னா, கோயம்பேடு ஏரியாவில் இருக்கோங்க. இங்கேருந்து எங்கே போக போகிறோம்னா, மாதவரம் ஏரியாவுக்கு போக போகிறோம். எனக்கு இப்படி சொல்லவே வாய் வர மாட்டேங்குதுப்பா. ஆக்சுவலி ஊருன்னு சொல்லக்கூடாது அம்மாங்க, ஏரியான்னு தான் சொல்லணுமாம்மா. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, பட் நமக்கு வந்த மாதிரியே நம்ம போயிடுவோம். ஸோ வந்து இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னா, கோயம்பேட்டில் இருக்கோங்க. ஸோ வந்து இங்கேருந்து நம்ம மாதவரம் போக போகிறோம். மாதவரம் வந்து பண்ண ஜஸ்ட் 15 கிலோமீட்டர்ஸ். இப்போ எந்த பைக் ஓட்டிகிட்ருக்கோம்னா, நம்ம அருண் மாப்பிள்ளையோட எக்ஸ்பிரஸ் தாங்க ஓட்டிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூ பைக் வந்துருச்சுன்னா, பிஎம்டபிள்யூ பைக் எடுத்துகிட்டு பறக்க வேண்டியதாங்க இதுக்கப்புறம். அண்ட் வந்து வண்டி வந்து கொஞ்சம் ட்ரை கண்டிஷனில் இருக்குது, முதல் பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். ஆ, அப்படி கூட சொல்லலாம்ல. இப்போ எந்த என்னாச்சுடா, ஏக்க இப்படி ஓடுறாங்கல்லாம், பெட்ரோல் அடிக்காமல் யாராவது ஓடிட்டாங்களா? ஃபயர் ஆயிடுச்சா? காசு கொடுத்துட்டாங்களா? டே வாங்குடா, டே போய் பார்க்கலாம் டக்குன்னு. ஏய், ஏதோ சவுண்டு கேட்குது. ஓ, லாரி நகர்ந்துருச்சா? என்னென்னாச்சு? நெருப்புலாம் பிடிக்கலையா? இல்லை, நான் ஃபீலிங்காலாம் கேட்கல, ஒரு பதட்டத்தோடு தான் கேட்குறேன். நான் தான், நான் தான். நல்லா இருக்கீங்களா? லைஃப்பில் எப்படி போகுது? லாரி நகர்ந்துருச்சு போல. ஏன்னா இல்லை, பெட்ரோல் உள்ளே இறக்குறாங்க போல. ஓகே, அதுக்கு என்ன இவ்வளோ பதட்டமாக ஓடி வந்தாங்க? ஓகே 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 ஓகேண்ணா, சின்ன நன்றி, போயிட்டு வரேன். பை, லவ் யூ ஸோ மச்ண்ணே. பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அந்த அக்கா தானே சொன்னாங்க நம்மக்கிட்ட நெருப்புடிச்சிருச்சுன்னு சொல்லி? அக்கா சொல்லலை, நீ தான் சொன்னியா? நானும் ஃபயர் ஆகிடுச்சு போலன்னு சொல்லி சரி அணைக்க ட்ரை பண்ணலாம், சரி வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பார்த்தா அப்படிலாம் இல்லை. அப்புறம் அந்த அண்ணங்கிட்ட, அண்ணே அப்போ நெருப்பெல்லாம் பிடிக்கலையா அப்படின்னா, அவர் என்னை ஒரு பார்வை பார்த்துருப்பார், அடப்பாவி அப்போ உனக்கு பெட்ரோல் பங்க் பற்றிடணும் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க அவர் பார்த்தது. அப்புறம் பார்த்தா அவர் நம்ம டிடிஎஃப். அந்த அண்ணன் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு புறப்பட்டாச்சுங்க. நேற்று வந்து இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் சண்டைங்க, நேற்று படத்துக்கு போயிருந்தேன். எந்த படத்துக்கு போயிருந்தேன்னா, அது ஒரு தெலுங்கு படங்க, இப்போ ஒரு பேய் படம். ஸோ பேர் மறந்துருச்சு சாமி. நேற்று நம்ம ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தோம்ல, அந்த படத்தோட பேர் என்ன? ஆ, விருப்பாட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துக்கு போயிருந்தோம். படம் எப்படி இருந்துச்சுன்னு வந்து பண்ணால், அந்த படம் வந்து என் வாயால் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதனால் ஊஹூவோட நிப்பாட்டிக்கலாம். ஸோ வந்து படத்தை முடிச்சுட்டு இந்த வழியாக தான் வந்தோம். ஸோ வந்து வர்ற வழியில் வந்து பண்ணால் ரெண்டு பேர் செம்மையாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப கத்திட்டு ரொம்ப நல்லா ஓங்கி ஓங்கி குத்திட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நான் இருந்துட்டு போயிட்டு, அண்ணே என்ன பிரச்சனை அண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் பார்த்தா சண்டையே நிப்பாட்டிட்டாங்க அவங்க. எச்சனோ நேற்று நடந்துச்சுல சண்டை, நம்ம போய் சண்டை என்னாச்சுன்னு கேட்டோடனே சண்டையே நின்றுச்சுல. ஆமாம்,
கூட்டம் கூடிடுச்சு நைட் டைம்ல நைட் டைமில் அவ்வளோ கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லி நான் எதிரே பார்க்கல. அப்புறம் அத்தனை பசங்களுக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே வந்து பண்ண நான் கிளம்பிட்டேன். அண்ட் வந்து அங்கேயே ஒரு கவுண்டர் போட்டுட்டு தான் வந்தேன். என்ன சொன்னேன்னா, அந்த சண்டை போட்ட அண்ணாங்கிட்ட, அண்ணே நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, சப்போஸ் போலீஸஸ் இந்த சண்டைக்காக வந்தாங்கன்னா உங்களை விட்டுருவாங்க, என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னேன். பட் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. பட் சுற்றி இருந்த நம்ம டிடி எப்போலாம் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. என்னால் டே டைமில் வெளியவே கிளம்ப முடிய மாட்டேங்குதுங்க, ஆக்டிங் கிளாஸ்லாம் கண்டினியூஸாக இருக்கா. ஸோ வந்து விடாமல் ஆக்டிங் கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நம்மகிட்ட டைமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலி நம்ம டேரக்டர்னா என்ன சொன்னார்னா, தம்பி ஆக்டிங் கிளாஸ்லாம் வேணாம்ப்பா, நம்ம டேரக்டாக படத்துக்கு போய்க்கலாம், அங்கே போய் கற்றுக்கலாம், நான் சூப்பராக உனக்கு நடிப்பு கொண்டு வர வச்சிடுறேன்னாரு. பட் எனக்கு வந்து பண்ணால் ஒரு ஃபீல்டுக்குள்ளே இறங்கிட்டோம்னா அதில் நம்ம மாஸ்க் காட்டிடணுங்க. அங்கே போய் கற்றுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் வந்து பண்ணால் நான் ஸ்ட்ரிக்டாக இல்லைண்ணே, நான் ஆக்டிங் கிளாஸை முடிச்சு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அண்ணனும் புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ இல்லை இல்லை வண்டி அடைக்கலாம், இல்லை இப்போ தான் பெட்ரோல் போட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அண்ணனும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சரிப்பா அப்படின்னு சொல்லி ஆக்டிங் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. செல்லம் டக்குன்னு வண்டி அடைச்ச மாதிரி இருந்துச்சா, ஐயோ பெட்ரோல் போடணுமே பெட்ரோல் போடணும் அப்படிங்கிற விஷயத்தையே மறந்துட்டோமே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் மறுபடியும் ஸ்ட்ரைக் ஆச்சு, அடே இப்போ தானே ஏன் பெட்ரோல் போட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி. இதுதான் விஆர் மாலுங்க. நம்ம சென்னைக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் போன மாதிரி இதுதான். மேலையா கீழேயாடா? மேலையா? ஏன் செல்லும், உன் கையில கூகுள் மேப் ஏன் கொடுத்தேன் நானு பாக்கறக்கா? சரி சரி சரி. கீழே இறங்கி போனோம்னா நம்ம அஜி வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடலாங்க. சரிங்களா, நான் விட்டுருந்தா அப்படியே போயிருந்துருப்பேன் மறந்து. அண்ட் வந்து இருக்கிறதுலேயே ஃபன்னான விஷயம் என்னன்னாங்க, இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிஎம்டபிள்யூ பைக்ஸுமே ஓட்டினது கிடையாது. பட் ஓட்டணும்னு ஆசை, எந்த பைக்கு மெயினாக ஓட்டணும்னு ஆசைன்னா S1000RR ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. ஆக்சுவலி முன்னாடியே அந்த பைக்கை நம்ம ஓட்டிருந்துருக்க வேண்டியது. சரி அப்புறம் ஓட்டலாம் அப்புறம் ஓட்டலாம் அப்புறம் ஓட்டலான்னு சொல்லி தள்ளி போட்டுறதுனால இது வரைக்கும் நான் பிஎம்டபிள்யூவில் எந்த பிராண்டுமே ஓட்டினது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்க பிஎம்டபிள்யூ பைக்கை இன்னைக்கு வாங்கி ஓட்ட போகிறோம். டிடி ஆஃப் நம்ம மாதாவரம் ஊருக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு 1 kilometer சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த இடத்த வச்சு கூட மேபி நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு கரெக்டுங்க, நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம், நம்ம விஎஸ்கே என்ன ஷெட்டுக்கு தான் போகிறோம். வசா மறுபடியும் அவரோட பைக் ஏதாவது எடுத்துகிட்டு போக போகிறேன்னா கிட்டத்தட்டங்க. ஸோ வந்து அவர் வந்து பண்ண ஒரு பிஎம்டபிள்யூ பைக் ஒன்று வச்சிருக்காரு. ஸோ வந்து சும்மா தான் வச்சிருக்காரு. திடீர்னு ஃபோன் பண்ணி, தம்பி பிஎம்டபிள்யூ பைக் வேணும் போப்பா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலி நான் வந்து பண்ண அண்ணங்கிட்ட கேட்கவே இல்லை பைக் வேணும் அப்படின்னு சொல்லி. அண்ணனே கால் பண்ணி, தம்பி பிஎம்டபிள்யூ பைக் வேணுமாப்பா அப்படின்னாரு. கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே அண்ணே வேணுண்ணே அப்படின்னு, சரி வந்து எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்ததுனால என்னால் போக முடியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி கிளம்பி நம்ம எடுக்க போகிறோங்க. ஆக்சுவலி எனக்கும் விஎஸ்கென்னாக்குமே ஒரு கனெக்ட் இருக்குங்க. எங்கிட்டலாம் அண்ணன் கமிஷன் வாங்க மாட்டார். நான் என்ன சொல்ல தெரியுமா விளாகில், எனக்கும் நம்ம விஎஸ்கென்னாக்கும் ஒரு கனெக்ட் இருக்குங்க. அது என்னென்னா, எங்கிட்டலாம் அண்ணன் வந்து கமிஷன் வாங்க மாட்டார். சும்மாங்க, நல்ல மனுஷங்க அவர். பட் என்ன, கொஞ்சம் ஆர்வக்கோளாரு அவ்வளோதான். அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நான் தூங்கும் போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டாருங்க அண்ணே, அதை போடாதண்ணே அப்படின்னு. அதை தான் முதல்ல அப்லோட் பண்ணி விட்டார். அவருக்கு அது தெரியாமல் செஞ்சிருவார், செஞ்சுட்டு உட்காந்து ஃபீல் பண்ணுவார் அவ்வளோதான். தோ இந்த பிஎம்டபிள்யூ பைக்கை தாங்க எட்டு போக போகிறோம். ஹாய், அடா 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 அடா, ஐயோ அண்ணா இது என்னண்ணா இவ்வளோ என்ன, இது எப்படி இருக்குன்னா அம்மாங்களா பிள்ளைங்களுக்கு தலை நிறைய எண்ணெய் வைப்பாங்களே அந்த மாதிரி இருக்கு. எடுத்துட்டு போனா வலிக்கு விழுக வேண்டியதான். ஓகே, என்னென்ன புது டயர் போட்டு தர வேண்டியதான், மறுபடியும் என்ன டயர் மாற்ற வச்சிருவீங்க போலயே. இன்னைக்கு என்ன ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கீங்க, என்ன பாருங்க, முடி வெட்டிட்டீங்களா? அண்ணா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இப்படி பாக்குறேன்னா, முதல்ல பாத்திருக்கேன் உங்களை நான் முடியோட, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா? அடக்கடவுளே, இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் அண்ணனை இப்படி பார்க்கறது. என்னமோ டிஃப்ரெண்டாக இருக்கே, என்னமோ டிஃப்ரெண்டாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கேப் போட்டுட்டு எப்பவுமே இருப்பீங்க? இல்லை டஸ்ட்டு தான் நேரில் பார்த்தல அது மாதிரி. சரி சரி சரி, பக்கம் பாரு, 10 minutes விட்டால் வண்டி வர டஸ்ட் ஆகுது. அடக்கடவுளே, இது என்னப்பா இந்த அளவுக்கு டஸ்ட் ஆகுது? டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 6 o'clock ஆச்சு. நம்ம விஎஸ்கேனா ஷெட்டுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. நீங்கள் அப்பவே பார்த்துருப்பீங்க அண்ணன், ரொம்ப வருஷம் கழிச்சு இல்லைங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே இப்படி பாக்குறேன். இது வரைக்கும் வந்து பண்ண கேப்போட தான் பாத்துருக்கேன், திடீர்னு பார்த்தோன்னே
என்னது வித்தியாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கேப் இல்லாம என்னாலயே கண்டுபிடிக்க முடியலங்க. அதான் நானே அண்ணன் கேட்டேன், என்னென்ன வித்தியாசமா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா முடி தம்பி, இப்ப வரைக்கும் நீ வந்து என்ன கேப்போட மட்டும்தான் பாத்துருப்ப, இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேப் எல்லாம் பாத்துருப்ப அப்படின்னாங்க. பட் இது இவ்வளவு நாள் அதை நான் நோட்டே பண்ணல. அது வந்து நம்ம டிடிஎஃப் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட பண்ண ஒரு கேள்வி கேட்க போறேன், எப்படிப்பா கண்டுபிடிக்கிறீங்க? நானே இந்த இடத்துக்கு வரப்போறது ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடிதான் தெரியும். வாங்கிட்டு எல்லாரும் நம்ம பசங்க அண்ணே ஒரு விஎஸ்கேன்னு சொல்லாதே, அவருக்கு ஒரு செல்ல பேர் நாங்க வச்சிருக்கோம், அதை சொல்லி கூப்பிடுறேன். பேரு தெரியும்ல உங்களுக்கு? தெரியும். வானா வானா கவாசாகி பைக் சில மாதங்கள், பிஎம்டபிள்யூ பைக் பல வருடங்கள். தேவைன்ற நம்ம எந்த பைக் வாங்கிட்டு போக போறோம் அண்ணன் வந்து, ஆக்சுவலி அண்ணங்கிட்ட இருந்து நம்ம என்ன பைக் வாங்கிட்டு போக போறோம்னு வந்து பண்ணா பிஎம்டபிள்யூ ஜிஎஸ் 310 போக போறோம். இது வந்து அட்வென்ச்சர் செக்மெண்ட். ஸோ வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்ஜினை தான் வந்து பண்ணால் 310 ஆர்லேயும் RR 310 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பைக்கை நான் ஓட்டணும்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பண்ண நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து பண்ண இப்போ தன்னால் நடக்குது. அண்ணனே ஃபோன் பண்ணி, தம்பி வீட்டில் இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்குப்பா வந்து எடுத்துகிட்டு போப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் அண்ணங்கிட்ட ஒரு நன்றி சொல்லிட்டு அப்படியே வந்து பண்ண இந்த பைக்கை நீங்கள் தூக்கிட்டு போக போகிறோம். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பண்ணேன், இந்த பைக் அண்ணங்கிட்ட வந்து சேலுக்கு இருக்குங்க. சொல்ல முடியாது, இந்த பைக் ஓட்டி எனக்கு பிடிச்சிச்சின்னா இந்த பைக் நானே வாங்கிப்பேன். ஆனால் வண்டி லைட்டாக டேமேஜ் கண்டிஷனில் இருக்குது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் தூக்கிட்டு போய் ரெடி பண்ணிடுறேன். அண்ட் வந்து அண்ணன் வந்து நான் டயர் மாற்றி கொடுப்பேன் அப்படிங்கிற தைரியத்தில் ரெண்டு டயர் போன வண்டியை கொடுக்குறாருங்க. அப்படியா? முழுக்க முழுக்க என்னோட பாசத்தோடு கொடுக்குற. ஆஹா, நன்றி நன்றி நன்றி. உடஞ்சிருக்கு இப்படி சொன்னாதான் பைக் யாரும் வாங்க மாட்டாங்க, நான் வச்சுப்பேன்ல. சோ வந்து ஜஸ்ட் பார்க் பண்ணுங்க, பைக் ஓட்டி எப்படி இருக்குன்னு என்ன ஏதுன்னு சொல்றேன். ஓகே, சோ வந்து நம்ம பசங்க கூட பேசிட்டு அப்படியே பைக் எடுத்துட்டு போக போகுது. வ்ளாக் என்ன பண்றீங்க? போங்க, இந்த பைக் மனுஷன் வாங்குவானா பாருங்க, உடஞ்சிருக்கு இப்படி சொன்னாதான் பைக் யாரும் வாங்க மாட்டாங்க, நான் வச்சுப்பேன்ல. ஸோ வந்து ஜஸ்ட் பார்க் பண்ணுங்க, பைக் ஓட்டி எப்படி இருக்குன்னு என்ன ஏதுன்னு சொல்றேன். ஓகே, ஸோ வந்து நம்ம பசங்க கூட பேசிட்டு அப்படியே பைக் எடுத்துட்டு போக போகுது. லாக் என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டைம்ங்க பிஎம்டபிள்யூ பைக் ஓட்ட போறோம். ஓகே சார், நம்ம போயிட்டு வரோம். பாபா, ஐ லவ் யூ சோ மச். ஓகே ஓகேண்ணா, சேஃபா இருங்க, பத்திரம். ஆ ஓகே டார்லிங், பை பாபா, பாய் பாய் ப்ரோ. ஏ போலண்டா, பை பாய். வண்டி கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கேங்க. ஏய், சஸ்பென்ஷன்லாம் ஜம்முன் இருக்குப்பா, அதே மாதிரி பிரேக் பிடிக்கலங்க. பிரேக் துளி கூட பிடிக்கல டிடிஎஃப். எதனால வண்டி பிரேக் பிடிக்கலன்னா அது வேற எதனால இல்லைங்க. ஸோ வந்து வண்டி ஆயில் போட்டு தொடச்சாங்கல்ல, டிஸ்கையும் ஆயில் போட்டு தொடச்சிருப்பாங்க போல. எப்பவுமே ஆயில் வந்து டிஸ்க் மேலே பட்டுச்சுன்னா டிஸ்க் வேலை செய்யாது. ரொம்ப நேரத்துக்குலாம் இல்லை, ஒரு 10 கிலோமீட்டர் சம்திங்க்கு மட்டும் வேலை செய்யாது, அதுக்கப்புறத்துலேருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அண்ட் வந்து டயர்ஸும் ஆயில் பட்டதுனால வழுக்கும். அதனால் பார்த்து பத்திரமா சேஃபாக போய்க்கலாம். இது வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்டில் தான் இருக்குது, பட் ஈவன் தான் சூப்பராக இருக்குது எக்ஸாஸ்ட் நோட்டு. பரவாயில்லையப்பா, நான் கூட ஜிஎஸ் 310 அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு நினச்சேன், பட் நல்லா தான் இருக்குது. அண்ட் வந்து பிரேக் இல்லாமல் தான் பைக் ஓட்டிகிட்ருக்கோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் ஓட்டிக்கலாம். ஸோ வந்து நம்மக்கிட்ட அந்த ஸ்கில் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டரோ 800 கிலோமீட்டரோ சம்திங் பிரேக்கே இல்லாமல் பைக் ஓட்டிகிட்டு போனோம். ஸோ வந்து நோ பிரேக் சேலஞ்ச் பண்ணோம். அதுக்கு காரணம் என்னென்னு வந்து பாருன்னா வேற எதுவும் இல்லை, பைக்கோட 2 டிஸ்க் பேர் போயிடுச்சு. அதனால வந்து பண்ணால் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி பிரேக் பிடிக்காமல் போகிற டைமில் அப்படியே பிரேக் சேலஞ்ச் பண்ணிட்டு போடணும். இப்போ நேராக என்னப்பா இது, சஸ்பென்ஷன்லேருந்து ஏதோ டம்மு டம்முன்னு சவுண்ட் வருது.
ஃபோர்க்ல இருந்து சவுண்ட் வருதுன்னு நினைக்கிறேங்க. ஃபோர்க் ஆயில் சீல் போயிடுச்சோ. சரி விடுங்க, நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணி வண்டி ஜம்முன்னு ரெடி பண்ணிடலாம். பைக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லி என் மனசில் தோணுது. ஏன்னா லைட்டாக அங்கங்கே அடிபட்டுருக்கு. அங்கே போய் மாப்பிள்ள புதுசாக பிஎம்டபிள்யூ பைக் வாங்கியிருக்கேண்டா அப்படின்னு சொல்லி ப்ரைம் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணால் மாப்பிள்ளை ஃபோன் எடுக்கலைங்க. சரி அதனால் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். அண்ட் வந்து நம்ம அஜி மாப்பிளைக்கு ஃபோன் இப்போ நம்ம நேராக எங்கே போயிட்டுருக்கோம்னா நம்ம அம்பத்தூர் வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 15 minutes நம்ம அம்பத்தூர் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுவோம். இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு காலையில் ஒரு 4-4:30 எழுந்திரிச்சு நம்மளோட ஆக்டிங் கிளாஸுக்கு போயிடுவேங்க. ஏன்னா காலைல 5 to 9 வரைக்கும் கிளாஸுங்க. சாயந்தரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் 6 to 9 வரைக்கும் கிளாஸுங்க. ஏன்னா அடே மறுபடியுமா ஆட போங்கயா, இதே வேலையாக போச்சு. நம்ம எந்த பைக் ஓட்டினாலுங்க மிரர் கழுன்றதுங்க வசா. அது ஏன் அப்படின்னா அது வேறு எதுனாலும் இல்லைங்க, அத்தனை நாள் வந்து பண்ணால் அந்த பைக் வந்து அந்த ஹை ஸ்பீடு அட்டன் பண்ணியிருந்துருக்காது. ஸோ வந்து நம்ம ஓட்டினாலே வந்து பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஹை ஸ்பீடு அட்டன் பண்ணிவிடுவோம்ல அந்த பைக்கு. அதனால தான் வந்து பண்ணால் அந்த மிரர் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுது. அண்ணா ஃபுல் டேங்க் அடிச்சிருங்கண்ணா. டேங்க் ஃபுல்ண்ணா. உடம்பு சரியில்லையாண்ணா, என்ன குஜாலாக இருக்கீங்க போலயே, அப்படியே ஆட்டம் தாங்க முடியல. சரி சரி சரி, புரியுது புரியுது. 16 hour வேலை செய்கிறீங்களாண்ணா? என்னென்ன சொல்கிறீங்க, 16 hours ஒர்க் பண்ணுறீங்களா? கடவுளே, கிட்டத்தட்ட 16 hours வேலை செய்கிறாங்களாம்ப்பா. ஹாய், எப்படி இருக்கீங்க? எப்பா என்னப்பா இது சீமெண்ட் கலரில் இருக்கு, மேலே ப்ளூ லைட்டு ப்ரோ. ஆ, பிளாக் போயிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாண்ணே. எப்போ வரீங்க கடைக்கு? இப்போ நேராக நம்ம வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே நேராக கடைக்கு தான் போகிறேன். ஏன்னா வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ வேணா தெரியலையேண்ணா, எப்போ எப்போ எங்கே இருப்போன்னு நமக்கு தெரியவே தெரியாதுல்ல. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை இல்லைண்ணா. சேண்ணா நான் போயிட்டு வரேன், இல்லைன்னா நாளானிக்கு கடையில் சாயந்தரம் இருப்பேன். ம், சேண்ணா போயிட்டு வரேன். பை, லவ் யூ ஸோ மச். சேண்ணா பார்த்து பத்திரமா இருங்க. அண்ட் வந்து நம்ம டிடிஎஃப் தாங்க கேட்டு ஆ ப்ளாக் போயிட்டு தான் இருக்கேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய் காமிச்சிருங்கல்லாம். என்ன ப்ரோ புதுசா பைக் வாங்கிட்டு இந்த பைக் குத்திகைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது குத்திகைக்குன்னா அது எங்க ஊர் ஸ்லாங், குத்திகைக்கு தோட்டத்தை எடுத்திருக்கோம் அப்படிம்பாங்க. லீஸுக்கு வீடு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிங்க. இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம். இருங்க, ஒரு சின்ன ஆஃப் ரோட் பண்ணி பார்ப்போம். ஆஃப் ரோட் ஆகுதுங்க, பட் ஃபோர்க்கெல்லாம் கொஞ்சம் அடி வாங்கிடுக்கு. அதனால் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு தான் ஓட்டணுங்க. டிடிஎஃப் நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் திட்டிக்கோங்க. டிடிஎஃப் நம்ம பிளாக்ல நம்ம என்னங்க சொல்லியிருந்திருப்போம், கொஞ்ச நாள் வந்து நம்ம பிஎம்டபிள்யூ பைக் நம்ம கூட இருக்கும் அப்படின்னு தானேங்க சொல்லியிருந்தோம். ஏமா சார் திடீர்னு வீட்டுக்கு வந்து தூங்கி இருக்கிற கேப்பில் பைக் யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்களானா? அப்படிலாம் இல்லைங்க. இந்த பைக்கை ஏன் நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பைக்கை நம்மளே வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்கேங்க. பட் இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. ஏன் வந்து பண்ண இப்போ கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லைங்க. ஸோ வந்து கடை வேலை போயிட்டுருக்கா, கடைக்கு பயங்கர செலவுங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் காசு பத்தாமல் இருக்குது. நான் என்னால் லோன் மட்டும் வாங்கக்கூடாது, யார்கிட்டயாவது காசு கூட வாங்கிக்கலாம், பேங்க்கில் போய் லோனுக்கு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கேன். அதுக்கப்புறம் ஹயபுசா வேலை போகுது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய போகிறதுனால சரி அண்ணன் வந்து கொஞ்ச நாள் நம்ம கோட்டை கொடுத்துருக்காருல்ல. ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையாக முடிவு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். பட் பிரச்சனை எங்கே இருக்குன்னா பைக்கில் நிறைய சின்ன வேலை இருக்குங்க. எல்லாமே சின்ன வேலை தான், ஆனால் அந்த சின்ன வேலை நிறைய இருக்குது. ஸோ வந்து பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பப்போ மிஸ் ஃபயர் ஆகுது. 45,000 kilometers ஓடி இருக்குது, நிறைய இடத்துல கீரல் இருக்குது, சின்ன சின்ன இடத்துல எக்கச்சக்கமான கீரல் இருக்குது, பெரிய பெரிய கீரலாக. பார்ப்போம், எல்லா கடவுள் வந்து ஒரு வழி கொடுப்பார். அண்ட் வந்து பண்ணால் நம்ம டைரக்டர் நெல்லை போட்டு ஒரே பாடாப்படுத்துகிறாருங்க. கேரளாவில் இருந்த டைரக்டர் நெல்லை இவர், அந்தமான்ல இருந்த டைரக்டர்னே இல்லை இவர். இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டார். எனக்கு திட்டுறாருங்க, எப்படி திட்டுறாரு தெரியுமா? இந்த வாழைப்பழத்தில் ஊசி குத்துனா எப்படி இருக்கும் அப்படி திட்டுறாருங்க மனுஷன். இன்னைக்கு டேட் என்னென்னு வந்து பண்ணால் May 11, டைம் வந்து 8:30 ஆச்சுங்க. ஆக்டிங் கிளாஸ் முடிஞ்சு தான் இந்த வ்ளாக் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி
இந்த விலாக் எப்போ ஷூட் பண்ணதுன்னா நேற்று நம்ம ஷூட் பண்ணது. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பண்ணால் என்னால் ரெகுலர்ஸாக அதாவது ரெண்டு நாளாக என்னால் விலாக் பண்ண முடியல. காரணம் வந்து பண்ணால் தொடர்ந்து ஆக்டிங் கிளாஸ் அது இதுன்னு சொல்லி போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறீங்களாண்ணே? ஏன்னா தம்பி வந்து வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணுற வேலைகளை அவர் பார்த்துட்டு இருக்கிறார் டே நைட்டு. சாரி, விலாகில் மாற்றி சொல்லியிருப்பேன். காலைல 5 மணிலேருந்து 9 மணி வரைக்குன்னு, காலைல 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், நைட்டு 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கிளாஸ். மொத்தம் 6 மணி நேரம் கிளாஸ். காலைல 3 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம். அந்த காலைல 3 மணி நேரம் கிளாஸ் முடிஞ்சாலே நமக்கு வந்து உடம்பு டயர்டாக இருக்கும். திரும்ப ஒரு தூங்கி ரீஃப்ரெஷ் ஆனால் தான் ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். அந்த சூழ்நிலையில் தம்பி வந்து காலைல 4:30 எழுப்புறேன், உடனே ஏச்சு 6 மணி நேரத்தில் ரெடி ஆகிட்டு 5 மணி கிளாஸ்க்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அது 8 மணி தான் முடியுது. அப்புறம் மாஸ்டர் கூட பேசிட்டு கிளம்புறதுக்கு எல்லாமே 8 ஆகிடுது. அது பிற்பாடு டிஃபனை முடிச்சுட்டு திரும்ப தம்பி எடிட்டிங் ஒர்க்கில் உட்காந்துருக்கிறாரு. ஃபுல்லாக எடிட்டிங்கு, அந்த வீடியோ எடுக்கிறது வேலையில் போயிட்டுருக்குது. தம்பிக்கு சரியான தூக்கம் இல்லை, எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இல்லைங்க, நான் கூட நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது ஓகே நம்ம பண்ணுற குறும்புத்தனத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறாரு போல், நம்மளுக்கு திட்ட தான் போகிறாருன்னு நினச்சேன். அப்புறம் விலாகில் இல்லை பெருமையாக பேசிட்டு நன்றி நன்றி நன்றி. இருந்தாலும் இதில் என்னோடய சுயநலமாக அடங்கியிருக்குது. முன்னே தம்பி கூட அந்தமான் கேரளாவில் இருக்கும்போது தம்பி யாராவது தூங்கும்போது எழுப்பினா நானே கூட வந்து தம்பி எழுப்பாதீங்க தூங்கிட்டோம் அவராக எழுந்திருக்கும்போது எழுந்துட்டுன்னு சொல்கிறாங்களே. ஆனால் இப்போ நானே வெள்ளக்கட்டாயமாக தம்பி தூங்கினோட ஸ்ட்ரிக்டாக தம்பி எழுந்துருங்கன்னு சொல்லி குரல் விடுறேன். காரணம் அந்த சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பழக்கம் வந்தால் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் காலைல 5 மணிக்கு ஏச்சு ஷூட்டிங் போகிற வேலைகள் இருக்கும். அதனால் உப்பி அதை தம்பிக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த சிந்தனையை தூண்டுறேன். அதுக்காக தான் காலையில் கடுமையான ஒர்க் அவுட் போயிட்டுருக்குங்க. டே நைட்டு தூக்கம் இல்லாமல் இதுக்கான விடை வந்து வெண்திரையில் நீங்கள் காணலாம். டிடிஎஃப் ரசிகர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் திரையில் விரைவில் மிகப்பெரிய விருந்து காத்திருக்குது. நன்றி நன்றி நன்றி. போட்டுங்க போட்டுங்க. ஆக்சுவலி கேமரா ஆன் பண்ணதுக்கப்புறம் தாங்க மனுஷனே சிரிக்கிறாரு. நைட்டு தூங்க எடிட்டிங் பண்ணிட்டுருப்போமா, காலையில் 5 மணி கிளாஸ் ஸோ வந்து சீக்கிரமாக தூங்கினா தானே காலையில் எந்திரிக்க முடியும். உடனே வந்து என்னை தூங்க சொன்னால் நான் தூங்கிட போகிறேன். அதுக்கு அண்ணன் எப்படி நம்ம சொன்னார், தம்பி இப்போ மணி என்ன பாச்சு? அண்ணன் ஒரு 11 மணி ஆச்சுண்ணே. ஓ அப்படியாப்பா, சரிப்பா, இப்போ படுத்தா காலையில் எந்திரிக்க முடியுமாப்பா? ஓகே ஓகே ஓகே, எந்திரிச்சிருவியாப்பா அப்படின்னு சொல்லி குத்தி குத்தி காட்டி போடுங்க. எனக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. ஸோ வந்து அண்ணன் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, திட்டுறாரு அப்படின்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அப்புறம் இப்போ நம்ம ஃபீல் பண்ணோம்னா அப்புறம் பெரிய சந்தோஷத்தை நம்ம அடைய முடியாமல் போயிடும். ஸோ வந்து நம்ம டிடிஎஃப்ஐ பிராண்ட் ஆக்கிற அந்த கனவே வந்து பண்ணால் கை மீறி போயிடும். அண்ணன் வந்து பண்ணால் நான் வந்து பண்ண காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பொறுப்பான பையன் இல்லைங்க. எப்போ வந்து யூடியூப் சேனலுக்குள்ளே என்ட்ரு ஆனேனோ அப்போவே வந்து பண்ண நான் ரொம்ப பொறுப்பான பையனாக மாறிட்டே வந்துட்டு இருக்கேன். சில இடத்துல விளையாட்டு புத்தி இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் பொறுப்பாக தான் இருப்பேன். பட் ஈவந்தோ கிளாஸ்ன்னு வரும்போது சில இடத்துல விளையாட்டு புத்திகள் தாங்க முடியல. ஆனால் அது பெருமையான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 22 வயசில் இந்த தம்பி உள்ள டெடிக்கேஷனாக வேறு சிந்தனைகள் இல்லாமல் ஒன்று தன்னோட யூடியூப்புக்கான வேலைகளும் ஒன்றுன்னு படத்துக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும். இன்னொரு வேலை ஒன்று போயிட்டு இருக்கு, கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். கடை வேலைகள் அது போயிட்டு இருக்கு. அது இடையில போய் பார்த்து இன்னொரு வேலை ஐயப்பூசா வேலைகள், வண்டி டெலிவரி எடுக்கிற வேலைகளும் போயிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் வேற ஃப்ரெண்ட்ஸுக்கோ வேற ஒரு சிந்தனைக்கோ இடம் கொடுக்காம இந்த வயசுல இப்படி ஒரு அறிவுபூர்வமா இருக்கிறாரு, அதை நான் பாராட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு இடம் கொடுக்கலன்னா இந்த கேப்லயே நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுறோம். கண்டிப்பா கடைக்கு போகும்போது அங்க பாதி ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க, யூடியூப் வீடியோ எடுக்கும்போது அங்க பாதி ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. ஆனா அதை சொல்ல வரல, கிளாஸ்ல மொட்டும் வந்து பண்ணா அந்த சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாரு. கண்டிப்பாக, ஏன்னா அந்த 3 ஹவர்ஸில் வந்தாங்கன்னா நல்லா சரிதோ ஒரு 1/2 மணி நேரம் போகுது. அதுக்கப்புறம் மாஸ்டர் போயிடுவார். மாஸ்டரோட அந்த டைமை நம்ம பயன்படுத்திக்கணும். சூனில் வரும்போது அந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும். அப்படி இருந்தாலும் நம்ம பசங்க வந்து செம்மாட்டாக செம்மாட்டாக அது வேறு விஷயம். அண்ட் ஓகேங்க, ஸோ வந்து இந்த வ்ளாக் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். படம் அப்டேட்ஸ்லாம் எப்போ வாசம் வரும்னா இந்த மந்த் எண்டு இல்லை அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பட பூஜையெல்லாம் போட்டுருவோம், ஸ்டில் ஷூட்லாம் வெளியிட்டுருவோம். ஏன் சார் இப்போல்லாம் மியூசியம் முறிக்கு விடுறேன்னா அதெல்லாம் ஒரு பெரிய கதைங்க. அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இந்த ப்ளாக் என் பண்ணிக்கிறேன். வந்து Z900 நம்ம ஜார்விஸ் இல்லாதது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஓட்ட பைக் இல்லை, அதுவும் ஒரு காரணம். நம்ம விஎஸ்கேனா நம்மளோட கூப்பிட்டு பைக் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. விஎஸ்கேனா லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச். அண்ணனுக்காக ஏதாவது நம்ம பெருசாக செய்யணும், அதனால தான் ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பாக அண்ணனை சேர்த்திக்கலான்னு ஒரு பிளான். அண்ணன் வந்து பண்ணால் ஜார்விஸ் டெலிவரி கோயம்புத்தூர் போனோடனே நான் டெலிவரி எடுத்துருவேங்க.
ஏன்னா கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா ஹைபூசாவோட டெலிவரியும் பக்கத்தில் இருந்துச்சு. நான் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னா, நம்ம ஜார்விஸை டெலிவரி எடுத்துட்டு ஜார்விஸில் தான் போய் நம்ம ஹைபூசாவை டெலிவரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்கேன். அதுவும் நடக்கும். அண்ட் வந்து எல்லாருக்குமே லவ் யூ லாட்ஸ். அண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் என்னென்னா, நம்ம இன்ஸ்டா அதாவது நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்புக்கு வந்து பண்ணால் ஒரு அஃபீஷியலாக டிடிஎஃப் பிட் ஷாப்னு சொல்லி TTF_pitshop அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணோம். ஒரே நாளில் கிட்டத்தட்ட 35,000 TTF, 40,000 TTF வந்து சப்போர்ட் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்து தெரியாதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து பண்ண லிங்க் தரேன். மறக்காமல் தொட்டு போய் நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. இது வரைக்கும் வந்து பண்ணால் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து என்னோட அஃபீஷியல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொன்னதே இல்லை. பட் அப்படி சொல்லாமலே வந்து பண்ணால் 1,000,000 TTF வந்து நம்ம இன்ஸ்டா அஃபீஷியல் வாசன்_Enfielder அக்கௌண்ட் இருக்கீங்க, அதுக்கும் நன்றி. ஸோ வந்து ரெசல்ட் ரெண்டோட ஐடியுமே நான் கீழே கொடுத்துறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் அதுக்கப்புறம் ஷாப்புக்கு வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா, பொருள் எல்லாம் தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்போட மெயிலுக்கு வந்து டிடிஎஃப் பிட் ஷாப்போட இன்ஸ்டா ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வந்து பண்ணால் நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்துருக்கலாம், எங்களால் சரியாக நிறைய பேரை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். இப்போ அதுக்காக தான் வந்து பண்ணால் தனியாகவே ஒரு ஆள் வச்சிட்டோம். இப்போ அவர் எல்லாமே சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு. நாங்கள் கேட்காமே இப்போ நிறைய பேர் வந்து பண்ணால் மெயில் போட்டிருந்தாங்க, மெசேஜ் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் டிஎம் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு காண்டாக்டுக்கான வேலை போயிட்டுருக்கு. நாளைக்கு எங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கான காண்டாக்ட்லாம் வந்துடுங்க. அண்ட் வந்து வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். என்னென்ன வந்து பண்ண கிட்டத்தட்ட அந்த அண்ணன் 16 மணி நேரம் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் நம்ம டிடிஎஃப் வந்துட்டாங்க, அதனால நான் அது அங்கே வந்து என்னால் சரியாக பேச முடியல. 16 மணி நேரம் வேலை செய்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. நான் என்ன நினச்சிட்டேன்னா, அண்ணன் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் வேற எங்கே சும்மா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. பரவாயில்ல, அப்படி பேசிக்கலாம். ஒரே வார்த்தை சொல்லி, அண்ணன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் மாதிரி, அதனால் இது தப்பாக நினைக்க மாட்டார். ஒரே நிமிஷம் பேசிக்கலாம். என்னென்னாங்க, அவர் வந்து கொஞ்சம் போதையில் தான் இருந்தார். பார்த்த உடனே என்ன கண்டுபிடிச்சிட்டேன், அண்ணன் உடம்பு சரியில்லைன்னு வேறு வேணுந்தான் கேட்டேன். அவங்க ரியாக்ஷன் என்ன கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பட் இருந்தாலும் சிரிக்கும் போதே சரி போதையில் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அண்ணன் குஜாடு அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தவர் கூட. நான் என்ன நினச்சிட்டேன், அவங்க வந்து கொஞ்சம் போர் அடிக்கிறதுனால ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக ட்ரிங்க் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன். பட் உண்மை என்னென்னா, கிட்டத்தட்ட 16 மணி நேரம் வேலை செய்யறதுனால அவங்களால முடியாதுங்க. அதனால தான் வந்து பண்ண கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிவிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா முடியாதுங்க. கண்டிப்பாகவே அது ரொம்ப 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 கஷ்டம். எந்த அளவுக்கு கஷ்டம் எனக்கு தெரியும். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக 24 மணி நேரம்லாம் நான் வேலை செஞ்சுருக்கேன், தொடர்ந்து வேலை செஞ்சுருக்கேன், மறுபடியும் அதுக்கப்புறமும் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ வந்து அந்த வழி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். பட் நம்ம அந்த மாதிரி ட்ரிங்க்லாம் பண்ணது கிடையாது. அதே மாதிரி நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டப்படுறோம், சே ஏன்டா நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குன்னு யாரும் நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா பாருங்கள், நம்மளை விட 16 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஸோ நம்மளை விடவும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவேன், நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஏன்டா நம்ம வாழ்க்கை மட்டும் இவ்வளோ கஷ்டம் நிறைஞ்சதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா என் வாழ்க்கையை நினச்சிக்கோங்க. நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எக்கச்சக்கங்க. பட் உங்ககிட்ட சொல்கிறது இவ்வளோ தான், பட் நான் ஃபேஸ் பண்ணுறது அவ்வளோ இருக்குது. அண்ணா சொல்லுங்கண்ணே. ஓகே, தம்பியை ஃபாலோ பண்ணுற அத்தனை டிடிஎஃப் ரசிகர்களுக்கும் மனமான நன்றிகள். டிடிஎஃப் ஃபேமிலி, இது டிடிஎஃப் ஃபேமிலிக்கு நன்றிகள். இதுவரை ஊக்கப்படுத்தி கொண்டிருந்த இனிமேலும் ஊக்கப்படுத்தும் அனைத்து ரசிகர்களும் நன்றிகள். உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். ஆமாங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சானே, சிம்பிளாக முடிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் நல்ல எல்லா அப்டேட்ஸும் பார்ப்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக வீடியோ கொடுத்துறேங்க. கொடுக்க முடியலன்னா கோச்சுக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கன்ஃபார்மாக கொடுத்துருவேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இதுதான் நான் பிறந்து வளர்ந்து இடம். என்னானாலுமே இந்த இடத்த நான் விடமாட்டேன், நாளைக்கு எவ்வளோ இடத்துக்கு போனாலும். ஓகே, இத்தனை போய் டேக் கேர். எவ்வளோ வேகமாக போய் சேர்ப்பாங்க, ஹெல்மெட் போட மாட்டேங்கிறீங்க. பை டிடிஎஃப்ல இருக்கு மிஸ் லாட்ஸ் பார்த்து பார்த்து வாங்க சேர்ப்பாங்க. லவ் யூ கோ டிடிஎஃப்.